ரோஜா சிரியில் லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நடந்தது ப்ரொமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அர்ஜுன் சார் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு, மாசாக வந்து கோர்ட்டில் கலக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்ம ரோஜா வந்து அங்கே யசோதாவுக்கும் சரி அணுவுக்கும் சரி சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீ என்ன சப்போர்ட் பண்ணாலும் நான் இனி கேட்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் நம்ம ரோஜா இந்த விஷயத்துக்கு எப்படியாவது போய் அணு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. கோவிலுக்கு வர சொல்லி அணுவோடைய அம்மாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரொம்பவே தயக்கத்தோட தான் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. முன்னாடி வந்து நம்ம கமலாம்மா வந்து சரி அவள் செஞ்ச தப்புக்கு அவள் அனுபவிக்கிட்டோம், இதை வந்து நான் எதுவுமே சொல்ல விரும்பலை அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு கிளம்பும் போது தயவு செய்து நீங்கள் எப்படி வேணாலும் அவளை தண்டிச்சுக்கோங்க, ஆனால் ஜெயிலில் மட்டும் அனுப்பிடாதீங்க, அவளும் ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அம்மாவுடைய பாசத்தை வெளிக்காட்டிட்டு தான் போகிறாங்க. ஆனால் நம்ம ரோஜாவுக்கு அந்த கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வந்து நம்ம அர்ஜுன் சார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம அர்ஜுன் சார் நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி மாசாக கலையறங்கியிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.